Hi friends, welcome to Surya channel. நாம இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் டெய்லரிங் கிளாஸ் இல்ல பேசிக் டெய்லரிங்கை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ தையல் மிஷின்ல நூல் கோர்க்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த தையல் மிஷின் இருக்கிற நீடில்ல அந்த நூல் கண்ட மாட்டிட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துல இருக்கிற அந்த வெட்டு பகுதி வழியா அந்த நூலை கோர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது கீழே ஒரு சக்கர மாதிரி வீல் மாதிரி இருக்கும். அதுல நூலை சுத்திட்டு அது பக்கத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஓட்டையில அந்த நூலை கோர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதை ஒட்டி ஒரு சின்ன வளையம் இருக்கும். அதில் அமுக்கி விட்டு கோர்த்துக்கோங்க. அப்படியே இழுத்து கீழே ஊசி இருக்குங்க. அப்படியே ஊசியில நூலை கோர்த்துக்கோங்க. இப்ப நூலை கோர்த்தாச்சு. இவ்வளவுதாங்க தையல் மிஷின்ல நூல் கோர்க்கிறது. பாபின்னா பாபின் கேஸ்ல எப்படி மாட்டுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த பாபின்ல ஹோல் இருக்கு. அந்த ஹோலையும் இந்த பாபின் கேஸ்ல இருக்கிற ஹோலையும் ரெண்டையும் கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி அப்படியே மாட்டணும். அதுக்குள்ள அந்த ஹோலை ரெண்டையும் அப்படியே ஃபிட் பண்ணிடணும். இவ்வளோதாக பாபின் கேஸ் ஃபிட் பண்ணுறது. நெக்ஸ்ட் தையல் மிஷினில் இதை எப்படி போட போகிறோன்னு பார்ப்போம். இந்த இந்த பிளேட்டை இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணால் அதுக்குள்ளே போய் அமைங்கிருங்க. திரும்ப இந்த பாபின் கேஸ் எடுக்கணும்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை இப்படி இழுத்து விட்டு அந்த பாபின் கேஸை எடுத்துடலாங்க. திரும்ப அதுக்குள்ளே வச்சு இப்படி அமைக்க விட்டு ப்ரெஸ் பண்ணணும். இவ்வளோதாங்க பாபின் கேஸ் மாட்டுறது. பாபின் கேஸில் இருக்கிற நூலை எப்படி வெளியே கொண்டு வரது பார்ப்போம். இந்த தையல் மிஷினில் இருக்கிற சைடு வீலை ஃபஸ்ட்டு சுற்றி விட்டு அந்த ஊசி உள்ளே போய் வெளியே வரும்போது அந்த பாபின் கேஸில் இருக்கிற நூலும் அப்படியே வெளியே வந்துடுங்க. ஊசி உள்ளே போகும்போது ஊசி நூலையும் கையில் அப்படி பிடிச்சிக்கணும். வரலை விட்டு பிடிச்சிட்டு அந்த வெளியே நூல் வந்துருச்சுங்க. இவ்வளோதாங்க அந்த பாபின் கேஸில் இருக்கிற நூலை வெளியே எடுக்கிறது. நூலையும் பின்னாடி அந்த லாக்கை பின்னாடி சைடில் ஒரு லாக் இருக்குது, அதை தூக்குனா இங்கே வந்து கீழே தூக்கிக்கோங்க. இந்த வெட்டு பகுதி வழியாக அந்த ரெண்டு நூலையும் பின்னாடி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு துணி எப்படி தைக்கிறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த துணியை இந்த வெட்டு பகுதியில் வச்சு சைடில் இருக்கிற வீலையும் அடியில் இருக்கிற பெடலையும் மீச்சிட்டு அப்படியே கண்டினியூஸாக அப்படியே மீச்சிட்டே வந்தீங்கன்னா இப்போ துணியில் தையல் விடுவீங்க. இவ்வளோதாங்க துணி தைக்கிறது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.